தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தை தடுப்பது உள்ளிட்டவை தொடர்பான அறிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் தமிழ்நாடு பாஜக குழு வரும் 15ஆம் தேதி அளிக்க உள்ளது. கடந்த மே 21ஆம் தேதி தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேரில் சந்தித்து கள்ளச்சாராய உயிரிழப்புகள் குறித்தும் அமைச்சர் செஞ்சு மஸ்தான் மற்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோரை அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என கோரி புகார் மனு அளித்தார். இது தொடர்பாக அடுத்த 15 நாட்களுக்குள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து அறிக்கை அளிக்கப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஜூன் 15ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தமிழ்நாடு பாஜக குழு சந்தித்து அறிக்கை அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையால் நியமிக்கப்பட்ட குழுவில் கரு நாகராஜன், வி.பி. துரைசாமி, பொன் பாலகணபதி, கார்த்திகாயனி உள்ளிட்ட நிர்வாகிகள் முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து வெள்ளை அறிக்கை அளிக்க உள்ளனர். அப்போது வழங்கப்பட இருக்கும் அறிக்கையில் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தை தடுப்பது குறித்தும் கள்ளச்சாராய விற்பனைக்கு காரணமானவர்கள் குறித்த விவரங்கள் பட்டியல் குறித்து பனை, தென்னை, கல் உற்பத்தியை அதிகரித்தால் டாஸ்மாகை விட அதிக லாபம் பெற முடியும் என்பன உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.